கடந்த அத்தியாயத்துல ஜெயந்தவர்மனும் புலிகேசியும் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை நம்ம பார்த்தோம். சரி, இனி என்ன நடக்க போகுதுன்றத பார்க்கலாமா? 4 அத்தியாயம், வேங்கி தூதன். ஜெயந்தவர்மன் போய்விட்ட பிறகு புலிகேசி தன்னுடைய பிரதானிகளை பார்த்து, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்பது எவ்வளவு உண்மை பார்த்தீர்களா? அந்த பல்லவ நரி கோட்டைக்குள் ஒளிந்து கொள்ள போக இந்த பூனை பாண்டியனின் தலை ஒரேடியாக வீங்கி போயிருக்கிறது. உத்ராபத்தின் ஹர்ஷவர்தன சக்கரவர்த்திக்கும் மத்திய பிரதேசத்தின் வாதாபி சக்கரவர்த்திக்கும் இணையாக பூனை பாண்டியனும் தட்சிண தேச சக்கரவர்த்தியாக விளங்க வேண்டுமாம். ஆசையை பாருங்கள், ஆசையை! காஞ்சி கோட்டை மட்டும் தகர்ந்து விழட்டும், பிறகு இந்த அர்ப்பனுக்கும் தக்க புத்தி புகட்டிவிட்டு வாதாபிக்கு திரும்புவோம் என்றான். இப்படி புலிகேசி சொல்லி முடிக்கும் தருவாயில் வேகமாக குதிரைகள் நெருங்கி வரும் சப்தம் கேட்டது. காஞ்சி முற்றுகையை நடந்து கொண்டிருந்த சலுக்க சேனாதிபதி அவசர செய்தியுடன் தூதர்களை அனுப்பியிருக்கிறார் என்றும், அவர்கள் வேங்கியில் இருந்து வந்த தூதன் ஒருவனையும் அழைத்து வந்திருப்பதாகவும் தெரிந்தது. தாமதமின்றி அவர்களை தன் முன்னிலையில் அழைத்து வரும்படி புலிகேசி சொல்ல, சேனாபதி அனுப்பிய தூதர்களில் தலைவனும் வேங்கி நாட்டு தூதனும் அழைத்து வரப்பட்டார்கள். வேங்கி நாட்டு தூதன் தன்னுடைய உடம்பெல்லாம் காயங்களுக்கு கட்டு போட்டுக் கொண்டிருந்தான். தூதர்கள் இருவரும் சக்கரவர்த்திக்கு அடிபணிந்து எழுந்த பிறகு சேனாபதி தூதன், பிரபு, இவன் வேங்கியிலிருந்து முக்கியமான செய்தி அடங்கிய ஓலை கொண்டு வந்திருக்கிறான். காஞ்சிக்கு வரும் வழியில் இவனை வழிமறித்து சிலர் தடுக்க முயற்சித்தார்களாம். அவர்களுடன் சண்டையிட்டு தப்பித்துக் கொண்டு வந்தானாம். காஞ்சியிலிருந்து இங்கு வரும் மார்க்கத்தில் இவனுக்கு ஏதும் அபாயம் வரக்கூடாது என்பதற்காக சேனாபதி என்னையும் வீரர்கள் 7 அனுப்பினார் என்றான். பிறகு வேங்கியிலிருந்து வந்த தூதன் தன்னுடைய உடைவாளின் உரையில் பத்திரமாய் வைத்திருந்த ஓலையை எடுத்து பயபக்தியுடன் சக்கரவர்த்தியிடம் கொடுத்தான். புலிகேசி அதை வாங்கி கொண்டதும் சபையில் இருந்த லிகிதனின் முகத்தை பார்க்க அவன் விரைந்து ஓடி வந்து பணிவுடன் ஓலையை வாங்கி படிக்கலானான். திரிபுவன சக்கரவர்த்தி சத்யாச்சாரிய புலிகேசி மகாராஜருக்கு சகோதரன் விஷ்ணுவர்தனன் பக்தியுடன் எழுதும் லிகிதம். தாங்கள் காஞ்சிக்கு போய் சேர்ந்த பிறகு எவ்வித செய்தியும் தங்களிடமிருந்து வரவில்லை. நான் பலமுறை அனுப்பிய ஓலைகளுக்கும் மறுமொழி இல்லை. ஒருவேளை என் ஓலைகள் தங்களுக்கு வந்து சேரவில்லையோ என்று சந்தேகிக்கிறேன். தங்களுடைய கட்டளைப்படி குரு பூஜ்ய பாதரை வரவழைத்து விமரிசையாக மகுடாபிஷேகம் செய்து கொண்டேன். ஆனால் இன்னும் தொல்லைகள் தீர்ந்த பாடில்லை. வேங்கி படைகள் இன்னும் மலை பிரதேசங்களில் மறைந்து நின்று தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கின்றன. குடிப்படைகளும் கருமுறு என்று இருக்கிறார்கள். இன்னும் ஒரு அதிசயமான விஷயம், மகேந்திர பல்லவருடைய சிறிய தந்தை மகன் புத்தவர்மன் எங்கிருந்தோ ஒரு பெரிய சைனியத்துடன் முளைத்திருக்கிறான். கிருஷ்ணை நதியின் தென்கரையில் இறங்கி நான் தங்களுக்கு உதவி செய்வதற்காக புறப்பட்டால் என்னை தடுக்கப் போவதாக கருவி கொண்டிருக்கிறானாம். வேங்கி யுத்தத்தில் ஏற்பட்ட காயங்களால் நான் அடைந்த தேக அசௌக்கியம் இன்னும் தீரவில்லை. நாளுக்கு நாள் பலகீனம் அதிகமாகிக்கொண்டே வருகிறது. குதிரை ஏறக்கூட முடியாதவனாய் இருக்கிறேன். இதெல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயம், மகேந்திர பல்லவன் கோட்டைக்குள் ஒளிந்து கொள்வதற்கு முன்னால் உத்தரபாத சக்கரவர்த்திக்கு உதவி கோரி ஓலை அனுப்பினானாம். ஹர்ஷவர்த்தனர், தாங்கள் காஞ்சியிலும் நான் வேங்கியிலும் அகப்பட்டுக் கொண்டிருக்கும் இச்சமயம் பார்த்து அசலபுரத்தின் மேலும் வாதாபியின் மேலும் படையெடுக்க தீர்மானித்து விட்டதாக வதந்தி உலாவுகிறது. கன்னியாகுப்சத்தில் இருந்து சமீபத்தில் நாகார்ஜுன மலைக்கு வந்த ஒரு யாத்திரிகன் இவ்விதம் சொன்னானாம். அஜந்தா குகைகளையும் சித்திரங்களையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையினாலேயே ஹர்ஷவர்தனர் மேற்படி யோசனை செய்திருப்பதாக வதந்தியாம். இந்நிலைமையில் அடியேனுக்கு தாங்கள் என்ன கட்டளையிடுகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாய் காத்திருக்கிறேன். எது எப்படியாயிருந்தாலும் படையுடன் புறப்பட்டுவா என்று கட்டளையிட்டால் உடனே புறப்பட சித்தமாயிருக்கிறேன். என் அன்பு குகந்த தமையனும் தந்தையும் குருவும் அரசனும் உற்ற நண்பனுமான தங்களுடைய வார்த்தையே எனக்கு கடவுளின் கட்டளையை விட மேலானது. என் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தங்களுடைய சேவையில் அர்ப்பணம் செய்ய எந்த க்ஷணமும் சித்தமாயிருக்கிறேன். இன்னும் வெகு காலம் சந்தேகத்திலும் குழப்பத்திலும் என்னை விட்டு வைக்காமல் இன்னது செய்ய என்று திட்டவட்டமாக ஆக்ஞையிடும்படியாக மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன். மேற்படி ஓலையை லிகிதன் படித்து வந்தபோது ஆரம்பத்திலேயெல்லாம் புலிகேசனுடைய கண்களிலே அனல் பறந்தது. மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட நாக பாம்பு போல் அடிக்கடி பெருமூச்சு விட்டான். ஓலையின் கடைசி பகுதியை பார்த்தபோது அவனுடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருகிற்று. என் அருமை தம்பி விஷ்ணுவர்த்தனா, உன்னை மறுபடியும் எப்போது காணப்போகிறேன் என்று அலறினான். சபையில் வீற்றிருந்த தளபதி, பிரதானிகள் முதலியோர் யாரும் அவனுக்கு ஆறுதல் கூற முன்வரவில்லை. தாங்கள் ஏதாவது பேசினால் அதன் காரணமாக என்ன விபரீதம் நேருமோ என்னவோ என்று அனைவரும் கதிகலங்கி கொண்டிருந்தார்கள். திடீரென்று புலிகேசி புலம்புவதை நிறுத்திவிட்டு கண்களை துடைத்துக் கொண்டு சிம்ம கர்ஜனை குரலில் சொன்னான். இந்த படையெடுப்புக்கு நாள் பார்த்து கொடுத்த ஜோசியன் யார்? இங்கே நம்முடன் வந்திருக்கிறானா என்று கேட்டான். நம்முடன் வரவில்லை, வாதாபியிலேதான் இருக்கிறான் என்று பிரதானிகளில் ஒருவன் சொன்னான். அப்படியானால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வாதாபிக்கு போனதும் முதல் காரியமாக அந்த ஜோசியனை யானையின் காலால் இடறச் செய்ய வேண்டும் என்றான் புலிகேசி. அதே சமயத்தில் புலிகேசியின் கோபத்திற்கு இரையாவதற்காகவே கொண்டு வந்தது போல ஒரு மனிதனை மேலெல்லாம் கயிற்றால் பிணைத்து கூடாரத்துக்குள்ளே கொண்டு வந்தார்கள். புலிகேசி கேட்டான், இவன் யார், இவன் யார் என்று கர்ஜித்து. காஞ்சியிலிருந்து வந்த தூதர் தலைவன் சொன்னான், பிரபு, இவன் காஞ்சி ஒற்றன். நாங்கள் வரும்போது வழியிலே இவனை சந்தித்தோம், கட்டிப்பிடித்துக் கொண்டு வந்தோம் என்றான்.
ஆஹா, இந்த பாழாய் போன பல்லவ ராஜ்யத்தில் ஒற்றர்களை தவிர வேறு யாருமே இல்லை போலிருக்கிறது. நல்லது, ஜோசியனுக்கு பிரதியாக இவனை யானையின் காலால் இடறச் செய்யுங்கள் என்றான் புலிகேசி. அத்தகைய கடுமையான ஆக்ஞைக்கு உள்ளான மனிதன் நமக்கு ஏற்கனவே தெரிந்தவன்தான். ஆனால் இப்போது பழைய முரட்டு பட்டிக்காட்டு குண்டோதரனாய் இல்லை, நாகரிகமான உடை அணிந்திருந்தான். புலிகேசியின் ஆக்ஞையினால் அவன் அதிக மனக்கலக்கத்துக்கு உள்ளானவனாக தோன்றவில்லை. இதோடதான் இந்த அத்தியாயம் முடிவடையுது. இது என்ன, நமக்கு தெரிஞ்ச நமக்கு பிடிச்ச ஒற்றனான குண்டோதரனுடைய நிலைமை இப்படியாக போதே, என்ன நடக்க போகுது? இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து சிவகாமியின் சபதத்தோடு பயணியுங்கள்.